வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1500 வருஷம் பழமையுள்ள கால பைரவர் கோவில். பஞ்ச பாண்டவர்கள் பதுங்கி இருந்து போர் புரிந்த இடம், விவசாயிகளின் பயிர்களை காக்கும் புனித நீர், இந்த மாதிரி நிறைய அற்புதம் நிகழ்த்தும் கோவில் தான் இந்த கால பைரவர் கோவில். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கால பைரவர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா 8 திசையிலும் காவல் காக்கக்கூடிய தெய்வம். நம்ம நார்மலா ஐயனார் கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊருக்கு இருக்கும், ஆனா இந்த கால பைரவர் கோவில் சில இடங்கள்ல தென்படுது. நேபாள் ஸ்ரீலங்கால கூட இந்த கால பைரவர் கோயில் வந்து இருக்குதுங்க. இந்த காவல் தெய்வம் இந்தியா ஃபுல்லா வழிபட்டிருக்காங்கன்ற இதுல இருந்தே நமக்கு தெரியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கோயிலும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில் தாங்க. வேலூர் காட்பாடி ஜங்ஷன்ல குடியாத்த ரோட்ல லத்தேரி பஞ்சாயத்துல வர கோவில் தான் இந்த கால பைரவர் கோவில். குடியாத்தம் ரோடே ரொம்ப பசுமையா இருக்கும். நீங்க லத்தேரி ரோடு உள்ள வந்தீங்கன்னா அவ்வளவு பசுமையா மாம்பழ தோட்டம், தென்னந்தோப்பு, இது மாதிரி ஒரு பசுமையான இடத்துலதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அண்ட் ரோட்டோருமே அந்த கோயில் இருக்குங்க. அந்த கோயில் என்ட்ரன்ஸ்ல சில கடைகளும் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல போனதும் உங்களுடைய வாகனத்தை நீங்க விட்டுட்டு கை கால்லாம் கழுவிட்டு அங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, அதை வழிபட்டுட்டு நீங்க பயணத்தை தொடரலாம். இந்த பயணம் முக்கியமா நீங்க ரொம்ப காலையில, அதாவது வந்து ஒரு 6 o'clock நீங்க வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் வசதியா இருக்கும். ஏன்னா வெயில் ஏறத்துக்கு முன்னாடி மேல போயிடலாம், வெயில் இறங்கத்துக்கு முன்னாடி நீங்க கீழே வந்துடலாம். இந்த கால பைரவர் கோவில் 1400 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதனால தண்ணி அவசியம். சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணாலும் நீங்க எடுத்துட்டு இந்த பயணத்தை தொடரலாம். பெரியவங்களாம் நிறைய பேர் நினைப்பீங்க, ஐயோ ரொம்ப ஹைட்டா இருக்கிற மலை நம்மளால தரிசிக்க முடியாதுன்ட்டு. ஆனா இந்த மலை வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அங்கங்க உட்காந்து உட்காந்து நீங்க பொறுமையா போலாம். நிறைய வயசானவங்க தான் இந்த மலையை வந்து ஏறி போறதை நான் பார்த்தேன். அதனால தைரியமா பெரியவங்க கூட இந்த மலையை ஏறலாம். இந்த மலையோட சுற்றளவு கிட்டத்தட்ட 6 kilometers வருது. பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி தினங்கள்ல வந்து பக்தர்கள் இந்த மலையை சுத்தி வந்து நல்லா சாமியை வேண்டிட்டு போறாங்க இந்த 2 தினங்கள்ல. இந்த கோயில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குங்க. இந்த கோயிலோட உச்சியில வந்து பாத்தீங்கன்னா சாமி எதிர்க்க 2 குளம் மாதிரி சின்ன சின்ன குளம் இருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து சாமியோட கண் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் வழிபட்டு சொல்றாங்க. இந்த தண்ணில என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து ஒரு புனித நீர், கடவுளோட முழு அருளும் இந்த நீர்ல இருக்கு. இந்த நீரை எடுத்துட்டு போய் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீரை எடுத்துட்டு போய் அவங்களுடைய பயிர்களுக்கு தெளிக்கும் போது இந்த பயிர்களுக்கு சீக்கிரமா நோய் சீண்டாத மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இந்த தண்ணீர் பரிமாற்றம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவனுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது 1 படி தண்ணீர் உங்களுக்கு வேணும்னா நீங்க 1 படி நெல் அதை கொடுத்துட்டு அந்த தண்ணீரை வாங்கிட்டு போய் தெளிக்கிறாங்க. எந்த அளவு நீர் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம வந்து சாமிக்கு காணிக்கையா கொடுத்துட்டு தான் அந்த நீர் எடுத்துட்டு போறாங்க. பயிருக்கு மட்டும் இல்லைங்க, சில பேர் வந்து வீடுகளுக்கு தொளிக்கிறாங்க, கடைகளுக்கு தொளிக்கிறாங்க, அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாம் தொளிக்கிறாங்க. அண்ட் இது மூலமா பயனடைஞ்சவங்க இந்த கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோயிலோட தனித்துவமே வந்து பாத்தீங்கன்னா ராவுகால பூஜை அப்படின்னு நடக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சண்டேஸ்ல 4 to 6 இந்த டைம்ல வந்து நடக்குது. தேய்பிரையில வர அஷ்டமி பூஜைன்னு ஒண்ணு இருக்குங்க, அது ரொம்பவும் ஸ்பெஷல் இந்த கோவில்ல. இந்த காலகட்டங்கள்ல அந்த கோயிலை நீங்க வழிபடும் பொழுது அதோட அருள் வந்து உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும். இந்த கோவிலோட ஆச்சரியம் இன்னும் முடியலங்க. பாண்டவர்கள் தங்கி இருந்த இடம் அப்படின்ட்டு ஒரு குகை இருக்குங்க. அதை பார்க்கும் போது இன்னமும் பிரம்மாண்டமா இருக்கும். கௌரவர்கள் கிட்ட எல்லாத்தையுமே இழந்து பாண்டவர்கள் வனவாசம் சென்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில இடங்கள்ல தான் அவங்க இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவங்களோட வனவாசம் இவ்வளவு நீண்ட தூரத்துக்கு இருந்திருக்குமா அப்படின்றது ஒரு ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அதோட போகிறதுக்கு கொஞ்சம் சருவான பாதைகள் தான் இருக்கு. வயதானவர்கள் இதை தவிர்க்கலாம். அப்படி பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க கூட வந்து யாராவது கூட்டிட்டு போய் இந்த இடத்தை பார்க்கலாம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகள்ங்க. காவலுக்கு ஒரு ஆள் இங்க நிக்கலாம், மேல ஒரு காவலுக்கு நில்லுங்க, கன்ஃபார்மா இதுல வந்து பாண்டவர்கள் பதுங்கி இருந்திருக்காங்கன்ற மாதிரிதான் ஒரு இடம் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் வரைக்கும் வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ இருக்குங்க. வியூ பாயிண்ட் வந்து அவ்வளவு கிளியரா இருக்கு. ஸோ யாராவது எதிரிகள் தூரத்துல இருந்து வந்தாலும் ஈஸியா அதை பார்க்கக்கூடிய அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த குகையில கிட்டத்தட்ட 5 படையல் போட்டிருக்காங்க. பஞ்ச பாண்டவர்களுக்கு 5 படையல் போட்டிருக்காங்க. இந்த சைட்ல ஒரு குளம் இருக்குங்க, அது மட்டும் இல்லைங்க. அதுல தண்ணி வந்து மோஸ்ட்லி வந்து வத்தவே வத்தாதுங்களா. பாறையிலே அந்த படுக்கிற இடம் மாதிரி எல்லாம் இருக்குங்க. இங்க இருக்கிற உள்ளூர் வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, மனசு வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே அவ்வளவு அமைதியா இருக்கும். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது சுத்தி நடக்கிற விவசாயிகள் பூமி அவ்வளவு பச்சை பசேன்னு ரொம்ப அழகாவே தெரியுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் நீங்க பாக்கணும்னா வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல உங்களை திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சரணகுமார். டாடா, பை பை, டேக் கேர்.